அல்லது உங்கள் உமாமகேஸ்வரி 12 வகுப்பு நிதர்சனம் மாணவி. இன்றைய பொன்மொழி, உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்காக தொலைக்காட்சிகளில் பாடங்கள் ஒளிபரப்பு, விவரங்களை பேனர் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆசிரியர்கள். ஊர்தகரி அருகே உள்ள கிராமங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்படும் விவரங்கள் அடங்கிய பிளக்ஸ் பேனர்களை ஆசிரியர்கள் வைத்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓராண்டிற்கு மேலாக விடுமுறை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி தொலைக்காட்சிகள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது தொடர்பாக மாணவ மாணவிகள் பெற்றோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கேரிகே பள்ளி ஆசிரியர்கள் பிளக்ஸ் பேனர்களை அச்சிட்டு கிராமங்களில் ஒட்டியுள்ளனர். 1 கோடி மரக்கன்று நடும் திட்டம் கலாம், நடிகர் விவேக்கின் பணியை தொடருவோம். வாடிப்பட்டியில் உறுதியேற்ற ஓட்டுநர்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நடிகர் விவேக்கின் மரக்கன்று நடும் கனவு திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என வாடிப்பட்டியில் வேன் ஓட்டுநர்கள் உறுதிமொழி ஏற்றனர். அரசு பேருந்துகளுக்கென தனி இணையதளம், மாணவரின் நல்முயற்சி. தனியார் பேருந்துகள் குறித்த தகவல்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கும் சூழலில் தனியொருவராக தரவுகளை திரட்டி அரசு பேருந்துகள் குறித்த தகவல்களுக்காக தனி இணையதளத்தை உருவாக்கியுள்ளார் அருணாச்சலம் என்னும் MBA மாணவர். தமிழ் வண்டி .com என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ள அருணாச்சலம் அரசு பேருந்துகளின் வழித்தடங்கள், நிறுத்தங்கள், பேருந்துகள் புறப்படும் நேரம், பயண அட்டவணை ஆகியவற்றை அதில் பதிவிட்டு தொடர்ந்து தகவல்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். குறைவாக சிரிக்கும் ஆண்கள் ஆய்வில் தகவல். ஒரு நாளைக்கு பெண்கள் 62 முறை சிரிப்பதாகவும் ஆண்கள் 8 முறை மட்டுமே சிரிப்பதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த யேல் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தகவல். ஆண்கள் தங்களது உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று சமூகம் குறிப்பிடுவதே அதற்கான காரணம் என்று ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று நம் நிதர்சன மரக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி மதிய உணவு திட்டத்தில் விரிஞ்சி, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி ஆகியவை நம் 63 முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல். வருமான வரியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு பிரிட்டன். இன்றைய சிந்தனைக்கு, வீடுகள் மற்றும் பொது இடங்களில் தாங்கள் பயன்படுத்தும் தண்ணீர் குழாய்களை சரியாக மூடவும். நீரின்றி அமையாது இவ்வுலகு. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.